அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் கொரோனாவை எதிர்கொள்ள சரியான செயல் திட்டம் இல்லை என்று துணை அதிபர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் ஆவேசமாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் 3 நடைபெற இருக்கும் நிலையில் ஏற்கனவே அதிபர் வேட்பாளர்களான டிரம்ப் மற்றும் ஜோ பிடன் ஆகியோர் நேருக்கு நேர் விவாதம் நடத்தினர். இந்த நிலையில் அமெரிக்க துணை அதிபர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் கமலா ஹாரிஸ் மைக் பென்ஸ் இடையே நேருக்கு நேர் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய மைக் பென்ஸ் கொரோனா என்ற மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டுள்ளோம் என்று தெரிவித்தார். அமெரிக்க அரசு எடுத்த நடவடிக்கைகளால் கொரோனா உயிரிழப்புகள் குறைக்கப்பட்டுள்ளன என்றார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய எதிரணி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் டிரம்ப் அரசிடம் கொரோனாவை எதிர்கொள்ள சரியான செயல் திட்டம் இல்லை என்றார். அதிபர் டிரம்பின் தோல்வியை மக்கள் பார்த்துக் கொண்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கொரோனாவிற்கு நாடு முழுவதும் 70 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் டிரம்ப் அரசின் மோசமான முடிவுகளால் பொருளாதாரம் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றும் கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.